200 வருடங்களுக்கு முன்பு, வருடம் 1823 ஆண்டு. யாரும் பயப்படாதீங்க, நம்ம கிருபானந்தா சாமி அந்த எலிசாவை கண்டிப்பா சிறப்படுத்திருவாங்க. ஓம் கிரேம் கிரேம் கம் ஹம் ஹம் சாதித்யாய நமஹ. ஓம் கிரேம் கிரேம் ஹம் 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 சாதித்யாய நமஹ. இது என் கடை, வெளியே போ, வெளியே போ. பந்தை வைத்து இந்த கிருபானந்தா சாமியாரையே அடிக்கிறாயா? உன்னை என்ன செய்கிறேன் என்று பார். எலிசா, உன்னை இப்பந்தில் சிறைபிடிக்கப் போகிறேன். ஓம் ஹபஹாரம் சுபஸ்பாரம் சமஸ்துதே, ஜெய் கிருபானந்தா. ஒரு வழியா நல்லபடியா வேலை முடிஞ்சது, எல்லாம் கட்டியாச்சு. சாமி, அந்த எலிசாவை சிறைபிடிச்சிட்டீங்களா சாமி? ஆமாமா, சுமார் 2 மணி நேரமா போராடி அந்த எலிசாவை ஒரு வழியா பந்திர பந்தல அடைச்சிட்டேன். யமா, நான் என் சக்தி வாய்ந்த மந்திர கயிறுனால இந்த கடையோட முன் வாசல்ல கட்டி இருக்கிறேன். இனி அந்த எலிசா ஒருவேளை அந்த பந்திர பந்தல இருந்து தப்பிச்சு வந்தாலும் இந்த கடையை தாண்டி ஊருக்குள்ள நுழைய முடியாது. அதனால 80 வருஷம் ஆனாலும் சரி, இந்த கடையை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் யாரும் திறக்காதீங்க, சரியா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க சாமி, நாங்க பரம்பரை பரம்பரையா இனி எக்காரணத்தை கொண்டும் அந்த கடையை மட்டும் நாங்க திறக்கவே மாட்டோம். நான் திறப்பண்டா. அண்ணாச்சி, இந்த கடையில அண்ணாச்சி, கனவு கண்டது போதும், எழுப்புங்க. நாம பந்துக்குள்ளதான் மாட்டிருக்கோம்னு இந்த பாட்டிக்கு என்னடிமா தெரியும்? அது மட்டும் இல்ல பிள்ளைவளா, அந்த அண்ணாச்சி கடையதான் திறந்தாவ, உள்ள இருக்கிற பேய யாரு திறந்து விட்டா? சுமார் 50 வருடங்களுக்கு முன்பு, வருடம் 1973 ஆண்டு. ஏய் முனியம்மா, அப்படிதான் பந்த சீக்கிரமா தூக்கி போடு. என்ன அப்படி? பந்தல இருந்து வெளியில வந்தனா, சீக்கிரமாவே இந்த கடையில இருந்து வெளியில வந்து இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் நிச்சயம் அழிப்பேன். பல்ப
பல்புக்கு. பல்பு தந்த சாமியார் வாரார் வழி விடுங்க. வழி விடுங்க போட்டே வழி விடுங்க. Twinkle, twinkle, little star, how I wonder what you are. Yama, hey, yaarumma nee dingle dingle ne kalutha aatitt irukka, what do you want? Kalutha mattum illa, en mugathaiye maathuven paakriya. என்ன நடக்குது? நல்ல வேலை மழை பெஞ்சு நெருப்பு அணைஞ்சிட்டு. இந்த கிருபானந்தா வம்சத்தை யாராலையும் அழிக்க முடியாது. தாத்தா நீங்களா? ஏய் நீயா? நீ எப்படி மறுபடியும் வந்த? தீய சக்தியான நீ மறுபடியும் வரும்போது நல்ல சக்தியான நான் வரமாட்டனா? உன்னை மறுபடியும் பந்துல அடைக்கிறேன். ஓம் க்ரீம் க்ரீம் ஹம் ஹம் சாபித்தாயாய நமஹ. யமா யமா என்னமா நடக்குதுங்க? அட கடைய விட்டு வெளியில வந்துட்டாமா? நம்மள யாரு காப்பாத்திருப்பாவோ? நல்லபடியா பேய அடைத்தாச்சு. தாத்தா என்ன காப்பாத்துறதுக்காக மறுபடியும் வந்திருக்கீல? இங்க பாரு பல்பானந்தா, நம்ம கிருபானந்தா வம்சமே பேய்களை ஒழிச்சு மக்களுக்கு நிம்மதி தரதுதான் நம்ம குடும்பத்தோட கடமை. அதனால உன் சேவைய மக்களின் நற்பணிக்காக அர்ப்பணி, நான் வரேன். தாத்தா அந்த பிளாய் ஊர்ல இருந்தாதான பிரச்சனை. இனி இந்த கடலுக்குள்ளே கிடக்கட்டும். கடப்பேய கடல்ல வீசியாச்சுடா சாமி. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு.